வணக்கம். இப்போது நாம் முதல் பருவ தேர்வு எவ்வாறு எழுதுறதுன்றதை பார்ப்போம். பாருங்கள், இது நம்ம பள்ளியின் பெயர். முதல் பருவ தேர்வு தமிழ் 4ஆம் வகுப்பு. மதிப்பெண்கள் 60. நேரம் 2 மணி. இதில் பெற்றோர் சைன் வாங்கிக்கணும். ஸ்கூலாக இருந்தால் நம்ம ஆசிரியர்கிட்ட சைன் வாங்கி ஆசிரியரோட மேற்பார்வையில் எழுதுவோம். இப்போ நீங்கள் வீட்டில் எழுதுறதுனால பெற்றோர்கிட்ட சைன் வாங்கிக்கிறீங்க, பெற்றோருடைய மேற்பார்வையில் எழுதுறீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் பெயர் எழுதிக்கோங்க. எழுதும்போது தேதியை ஞாபகமாக எழுதிடுங்க. அடுத்து முதலாவது பொருள் தருக. 4 பொருள் தருக இருக்கின்றது. 4க்கும் ஒவ்வொரு மதிப்பெண், மொத்தம் 4 மதிப்பெண்கள். ஓகே, எண்ணில் அதனோட பொருள் என்ன, வல்லமை அதனோட பொருள் என்ன, சூழ்ச்சி அதனோட பொருள் என்ன, ஆசி அதனோட பொருள் என்ன. விடையை மட்டும் எழுதுங்க, வினாவை எழுத வேண்டாம். ரோமன் நம்பர் கட்டாயம் எழுதணும், ஹெட்டிங் எழுத வேண்டும், வினா எண் கரெக்டாக எழுத வேண்டும். அடுத்து எதிர்ச்சொல் தருக. 3 எதிர்ச்சொற்கள் உள்ளன. உயர அதனோட எதிர்ச்சொல், தொடக்கம் அதனோட எதிர்ச்சொல், மகிழ்ச்சி அதனோட எதிர்ச்சொல்லை எழுதுங்க. ரோமன் நம்பர் முக்கியம், ஹெட்டிங் முக்கியம், வினாயன் முக்கியம். மொத்தம் 3 மதிப்பெண்கள். அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக. சிறப்படைந்தேன் அதை எப்படி பிரித்து எழுத வேண்டும், கரையோரம் அதை எப்படி பிரித்து எழுதணுமோ கரெக்டாக பிரித்து எழுதுங்க. பொங்கலிட்டு அதை எப்படி பிரித்து எழுதணுமோ கரெக்டாக பிரித்து எழுதுங்க. அடுத்து பழச்சாறு அதை எப்படி பிரித்து எழுதணுமோ கரெக்டாக பிரித்து எழுதிடுங்க. அடுத்து சேர்த்து எழுதுக. 3 இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண், மொத்தம் 3 மதிப்பெண்கள். அன்னை கூட்டல் தமிழே அதை எப்படி சேர்த்து எழுத வேண்டும் எழுதணும். மணி கூட்டல் பயறு அதை எப்படி சேர்த்து எழுதணுமோ கரெக்டாக சேர்த்து எழுதுங்க. நிழல் கூட்டல் ஆகும் அதை எப்படி சேர்த்து எழுதணுமோ கரெக்டாக சேர்த்து எழுதுங்க. விடையை மட்டும் எழுதுங்க, வினா வேண்டாம். க்வெஸ்சன் நம்பர் முக்கியம், ரோமன் நம்பர் முக்கியம், பொருள் ஹெட்டிங் முக்கியம். அடுத்து பாடலில் இடம் பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக. பாருங்கள், ஒரே எழுத்தில் தொடங்கியிருக்கும், அதாவது சேம் லெட்டரில் எந்த லைன் எந்தெந்த லைனில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையை எழுதணும். பாருங்கள், அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே. மொத்தம் 2 மதிப்பெண். அடுத்து பாருங்கள், பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. ஆஹா என்ன சுகம் தெரியுமா. பாருங்கள், இந்த நிறுத்தற்குறி இடையிலும் வரும் இறுதியிலும் வரும். நீங்கள் எந்த இடத்துல வரும்ன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக எழுத வேண்டும். அடுத்து நான் என்ன வேலை செய்ய வேண்டும், இதற்கு என்ன நிறுத்தற்குறி வரும், எங்கே வரும் என்பதை நீங்கள் சரியாக இட வேண்டும். இதற்கு 2 மதிப்பெண்கள். அடுத்து கீழ் காணும் சொற்களை உயர்தினை அகரிணை என பிரித்து வகைப்படுத்துக. பாருங்கள், உயர்தினை அகரிணைன்னு பிரித்து எழுத வேண்டும், வகைப்படுத்த வேண்டும். குயவன் மரம் ஆசிரியர் செடி பெற்றோர் பூக்கள். இதை நீங்கள் படித்து பாருங்கள். இது எவை எல்லாம் உயர்தினையோ அதை இந்த பாக்ஸில் எழுதணும், எவை எல்லாம் அகரிணையோ அவைகளை இந்த பாக்ஸில் எழுத வேண்டும். பாருங்கள், இதை நீங்கள் முழுசாக தான் எழுதணும். சும்மா நிறுத்தற்குரிய இடம் மட்டும் போடக்கூடாது, இந்த லைனை முழுசாக எழுதி அதில் எந்த இடத்துல நிறுத்தற்குறி வருமோ அதில் நீங்கள் சரியான பொருத்தமான குறியை இடணும். சரியா? அடுத்தது பேச்சு வழக்கை இலக்கிய வழக்காக மாற்றி எழுதுக. மொத்தம் 3 கொடுத்துருக்குறாங்க, 1 மதிப்பெண், மொத்தம் 3 மதிப்பெண். பாருங்கள், படித்தான் அதை எப்படி இலக்கிய வழக்காக எழுதணும். நடித்தான் அதனோட இலக்கிய வழக்கு என்ன, அடித்தான் அதனோட இலக்கிய வழக்கு, அதாவது எப்படி நாம் அதை எழுதணும். படித்தான்றதை நாம் எப்படி எழுதணும், நடித்தான்ன்றதை நம்ம எப்படி எழுதணும், அடித்தான் என்பதை நம்ம எப்படி எழுதணுமோ அதை கரெக்டாக எழுதுங்க. இது விடை மட்டும் எழுதுங்க. அடுத்து முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் வேறு சொல்லை எழுதுக. முதல் எழுத்தை மாற்றினா வேறு சொல் கிடைக்கும். பாருங்கள், நீர் இறைத்திடுவது டேஸ் இட்டையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும், அந்த எழுத்து எது என்பதை நீங்கள் கரெக்டாக எழுதி இந்த முழுவதுமாக இந்த வார்த்தையை எழுத வேண்டும்.
சரிங்களா அடுத்து புயலோ இயற்கை டேஷ் இட்டம் இந்த டேஷ்ல என்ன எழுத்து வருமோ அதை எழுதி இந்த எழுத்துக்களையும் சேர்த்து விடையாக எழுத வேண்டும் தவறு இழைப்பது டேஷ் இட்டம் இதில என்ன எழுத்து வருமோ அதை எழுதி இதனை சேர்த்து எழுத வேண்டும் வீட்டின் உள்ளே டேஷ் இட்டம் கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன எழுத்து வருமோ அதை எழுதி இதனை முழுவதுமாக விடையாக எழுதணும் இதையெல்லாம் எழுத வேண்டாம் அடுத்தது ஓர் எழுத்தை கண்டுபிடித்து நான்கு சொற்களை எழுதுக ஓர் எழுத்தை கண்டுபிடிக்கணும் நாலு சொற்கள் வரும் பாருங்கள் இதில் என்ன எழுத்தை போட்டால் நாலு வார்த்தை வரும்னு கண்டுபிடிக்கணும் அதுவும் ஒரே எழுத்து தான் இதுக்கு 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 நான் எல்லாத்துக்குமே ஒரே எழுத்து தான் மேட்ச் ஆகும் அது எந்த எழுத்துன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டு நீங்கள் எழுத வேண்டும் அடுத்து பொறுத்துக பாருங்கள் டாக்லஸ் ஒர்க் மோர் இந்த பழமொழிகையோட அர்த்தம் கீழே எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு நேராக எழுத வேண்டும் பாருங்கள் நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது அடுத்தது குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல எது மேட்ச் ஆகும் அந்த பழமொழிக்கு எந்த தமிழ் அர்த்தம் வருமோ அதை நீங்கள் சரியாக எழுதணும் அடுத்தது ஆல் த ஜிலிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு குறைவாக பேசு அதிகம் வேலை செய்யின்னு கொடுத்துருக்குறாங்க எது சரியானது நீங்கள் எழுதுங்க அடுத்து சரி தவறு என சரியான குறியிடுக பாருங்கள் இதை நீங்கள் படிக்கணும் அது சரினா சரின்னு இப்படி டிக் அடிக்கணும் தவறுனா இப்படி தவறுன்னு போட்டு இந்த டிக் அடிக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது இதில் எது சரியானது வருமோ அதை நீங்கள் எழுத வேண்டும் அடுத்தது விலங்குகளின் கூட்டம் நடந்த போது புலி தூங்கி கொண்டிருந்தது எது சரியா தவறான்பது நீங்கள் எழுதிடுங்க அடுத்து முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது இதுக்கு எது சரியாக வருமோ அதை நீங்கள் சரியாக எழுதுங்க அடுத்து மனப்பாடம் தெல்லிய என தொடங்கி நிழலாகுமே என முடியும் வெற்றி வேர்க்கை பாடலை பிழையின்றி அடிமாறாமல் எழுதுக இந்த தெல்லிய என்ற தொடங்கும் அந்த செய்யலை நீங்கள் புக்கில் எப்படி இருக்குமோ அதே போல் எழுதுறது தான் அடிமாறாமல் எழுதுறது பிழையின்றி எழுத வேண்டும் ஐந்து மதிப்பு ஓகே அடுத்து கீழ்காணும் வினாக்களுக்கு குறுகிய விடையளிக்கவும் பாருங்கள் மூன்று மட்டும் போதுமானது ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் ஆறு மதிப்பெண்கள் பாருங்கள் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்குறாங்களோ ஐந்து வினா கேட்கப்பட்டுள்ளது நீங்கள் மூன்று எழுதினால் போதும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த மூன்று வினாக்களை எழுதுங்கள் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் கொஸ்டின் எழுத வேண்டாம் ஆன்சரை மட்டும் எழுதுங்க ஆனை பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன அடுத்து அழகிய மலைக்கிராமத்தின் பெயர் என்ன அடுத்து கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன அடுத்து கரிகாலனின் இயற்பெயர் என்ன அடுத்து எது முன்னே எது பின்னே என்று அகர வரிசைப்படுத்துக எது ஃபஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டுக்கு அடுத்து அடுத்து என்ன வரும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும் மொத்தம் இரண்டு மதிப்பெண் பௌத்தம் பெட்டி போர்வை படை பூமி பின்னாக்கு பீர்க்கு புத்தகம் பைந்தமிழ் பொத்தம் சரியா அடுத்து விரிவான விடையளிக்கவும் பாருங்கள் ஒன்று எழுதினால் போதும் ஏதேனும் ஒன்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசபையில் சொன்னது என்ன அடுத்தது கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுங்க இந்த இரண்டில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை எழுதுங்க ஐந்து மதிப்பெண் அடுத்தது கட்டுரை எழுதுக காமராசர் பற்றி கட்டுரை எழுதுக
ஐந்து மதிப்பெண்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.